இந்த விஷயம் நான் சக்ஸஸ் அடையணும், என்னோட டார்கெட் இது, இதுதான் என்னோட கோல் ஃபார் அ இயர், என்னோட 3 வருஷத்துக்கு கோல், என்னோட 5 வருஷத்துக்கு கோல். நீங்க அவ்வளவு கிளாரிட்டியோட தெளிவோட அதை நோக்கி போனீங்கன்னா யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வரலாம். இப்போ ஒரு நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைகளில் தான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். இது நடக்கலை, இவங்க பேசலை, இவங்க திட்டினாங்க, இது எப்படி நடந்துருச்சு, இது ராங்காக போயிடுச்சுன்னு. ஆனால் எவ்வளோ விஷயங்கள் ரைட்டாக நடந்திருக்கும். நீங்கள் ஒரு டிரைவ் போயிருப்பீங்க, ஒரு நல்ல மியூசிக் கேட்டிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு நல்லதாக பேசியிருப்பீங்க, ஒருத்தவங்க யாரோ உங்களை நல்லதாக பாராட்டியிருப்பாங்க. இதை பற்றின எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது, பிகாஸ் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த நெகட்டிவ். இது நடக்காது, இது போகாது, இது வராதுன்னு தான் நம்ம டியூன் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம பிலீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. என்கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை போடுவாங்க, இது நான் வாய்ப்பே இல்லை, பட் நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்காக எழுதாதீங்க, எனக்காக எழுதுங்கன்னு சொல்லுவேன். இது நம்பவே முடியும், இது எப்படி நடக்கும், எப்படி அப்படின்னா எல்லாரும் எழுதிட மாட்டாங்களா, எல்லாரும் வந்து இதை பண்ணிட மாட்டாங்களா, அப்போ எல்லாரும் பண்ண நலம் 360 வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் கோச் பிரியா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இன்னைக்கு லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு நிஜமாகவே என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண தவறிட்டோம், இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக பிரியா இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பிரியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா இருக்கேன்னு சொன்னீங்க, சோ அதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு லைஃப்ல வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை யாருக்கு தான் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை நம்ம என்ன விஷயங்கள் யோசிச்சாலும் அதை நடந்துடணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையா இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க கரெக்டான ப்ராசஸ் தான் போயிருப்பாங்க, பட் அது எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமா குவெஸ்டின் மார்க் தான். ஸோ எங்க நம்ம தப்பு பண்றோம், எதுலலாம் நம்ம தப்பு பண்றோம், ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணுன்றது அவங்களுக்கு இருக்கும், நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒன் அட் டைம், ஒரு விஷயமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி பண்ணுவாங்க, பட் ஆனால் அதை கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு ஃபெயிலியர் பார்த்தோன்னே அவங்க அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. வேற அவங்களுக்கு தெரியாது, அதர் சைடு அவங்களுக்கு சக்ஸஸ் இருந்திருக்கலாம், பட் நம்ம அதை கன்சிஸ்டண்டாக நம்ம ரொம்ப நாள் அதை பண்ணணுன்றது மேட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ இதுதான் உங்களுக்கு தேவையா, இதுதான் உங்களோட பர்பஸா, இப்போ நீங்க பார்த்துருக்க இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு நிஜமாலே ஹாப்பினஸ் கொடுக்குதா? பிகாஸ் ஒரு நாள் நடக்கிறது சக்ஸஸ் கிடையாது, இட்ஸ் ஜேர்னி. நீங்க வந்து அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாப்பீங்க, நிறைய கத்துப்பீங்க, இன்னொரு அடுத்த லெவல் நீங்க போகும்போது இன்னொரு லேர்னிங்கோட அடுத்த ஃபெயிலியர்ல இருந்து நீங்க அடுத்த ஸ்டெப் போகும்போது இன்னொரு ஒரு லேர்னிங்கோட தான் போவீங்க. பட் நிறைய பேர் அங்கேயே நின்றுடுவாங்க, அதுக்கப்புறம் போவே மாட்டாங்க. ஃபெயிலியர் பார்த்தோன்னே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன கிண்டில் பண்ணுவாங்க, இந்த ஃபியர் இல்லைன்னா டவுட், ஏன் மேலே இதுவரை நான் ஏதோ தப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மேபி அந்த ப்ராசஸ் தப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தப்புன்னு நீங்கள் டிசைட் பண்ணனாலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகிருப்பீங்க. ஸோ அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ எங்கே நீங்கள் நிற்கிறீங்க, அதுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்ட் அப் பண்ணுறீங்க, பிகாஸ் அது உங்களுக்கு நிறைய லேர்னிங்கும் கொடுக்கும், நிறைய கஷ்டம் ஹர்ட்டிங் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அது கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக, பிகாஸ் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இட்ஸ் அ ஜேர்னி. ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, அது நீங்க அதுக்கு எவ்வளவு நீங்க மனக்கடுறீங்கன்றதும் இருக்கு. சோ அந்த அவேர்னஸோட, ஓகே எனக்கு இது தேவை, இந்த விஷயம் நான் சக்சஸ் அடையணும், என்னோட டார்கெட் இது, இதுதான் என்னோட கோல் ஃபார் அ இயர், என்னோட 3 வருஷத்துக்கு கோல், என்னோட 5 வருஷத்துக்கு கோல். நீங்க அவ்வளவு கிளாரிட்டியோட தெளிவோட அதை நோக்கி போனீங்கன்னா யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வரலாம். சோ இதுல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால நிறைய இடத்துல இதை வந்து நாம கேட்கிறோம். சோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நிஜமாவே வர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்வாங்க அதை நீங்க டே டு டே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், அந்த கிராட்டிடியூட் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்வாங்க. இது நிஜமாவே வர்க் ஆகுமா? கண்டிப்பா இது வர்க் ஆகும், பிகாஸ் நான் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க எப்படி இருக்கீங்க, நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதே ஆக்சுவலி நான் எப்படிதான் ஒரு ஒரு நாளும் நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன், என் லைஃப் சூப்பரா இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்றேன். நம்ம பொதுவா ஒருத்தர் கிட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க லைஃப் அதே மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, பட் நீங்க நல்லா இருக்கீங்கன்றத நீங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாறி இருக்கு, பிகாஸ் நான் அதுக்காக ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட லைஃப் வந்து ஒரு நாள் எப்படி இருக்கணும், ஒரு வாரம் எப்படி இருக்கணும், ஒரு மந்த் எப்படி இருக்கணும்னு தான் விஷுவலைஸ் அண்ட் சி, பிகாஸ் வாட் யூ பிலீவ் யூ அச்சீவ். நீங்க என்ன நம்புறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் லைஃப்ல நடக்கும். நம்ம அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, த குவாலிட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் வில் பி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்ககிட்ட என்னென்ன கேட்டுக்கிறீங்க, அடுத்தவங்க லைஃப் ஏன் இப்படி இருக்கு, ஏன் அவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இது இப்படி நடக்குதுன்னு இல்லாம நான் எப்படி என்ன பெட்டர் பண்ணிக்கிறது, என் லைஃப் எப்படி பெட்டரா மாறுறது, நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு பர்சன் ஆகுறதுன்றது நீங்க உங்களை பத்தி யோசிச்சீங்கன்னா
அதே மாதிரி அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் இதெல்லாம் ஏதோ சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சா கண்டிப்பா நடக்காது. பட் நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணி அந்த விஷயத்தை அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா லா ஆஃப் அட்ராக்ஷன் வில் ஒர்க். என் லைஃப்ல பர்சனலி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் தட். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுவோம், இப்படி எல்லாம் விஷயங்கள் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டைம் பீரியட்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணுன்ற வரைக்கும். நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் இது லைஃப் லாங் நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் லைக் எக்ஸாம்பிள், கிராட்டிடியூடுன்றது வந்து என்னோட லைஃப் லாங் ஜேர்னி. நான் எவ்ரி சிங்கிள் டே நான் கிராட்டிடியூட் தான் என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் மார்னிங் என்னோட அஃபர்மேஷன்ஸோட தான் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களோட பிலீஃப், நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு அச்சீவ் பண்ணி போய் எப்பயுமே யாருக்குமே ஆசை வந்து அடங்கவே அடங்காது, ரைட்? ஸோ ஒரு மாதத்தில் எனக்கு நிறைய கிடச்சிச்சுன்னா போதும் போதும் யார் சொல்ல போகிறாங்க, அடுத்தது வேணும், இப்போ 10 lakhs வேணும், அடுத்து 20 lakhs வேணும் அப்படின்னு அவங்க அதை அடுத்தடுத்த லெவல் போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போதும்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க பண்ணலாம். பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது இட்ஸ் லைஃப் லாங் ஜேர்னி. உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா வாழறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து உங்க லைஃப்ல நீங்க பெட்டரா விஷுவலைஸ் பண்ணி த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்க அதை கண்டிப்பா பாப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இங்க எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கிராட்டிடியூட எழுதுறதுக்கோ இல்ல நினைக்கிறதுக்கோ திங்க் பண்றதுக்கோ ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ஒர்க் ஆகும்? எல்லா விஷயத்துக்கும் இது ஒர்க் ஆகும். இது ஆல் அபவுட் மைண்ட் செட்டுங்க. நீங்க பிலீவ் பண்றீங்க என் லைஃப் வந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால உங்க மைண்ட் சப்கான்சியஸ்லி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, என் லைஃப் செம்மையா இருக்க போது, என் லைஃப்ல நான் சின்ன சின்ன விஷயங்களை தேங்க் பண்றேன். பிகாஸ் நம்ம ஒரு நாள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குறைகள்ல தான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். இது நடக்கல, இவங்க பேசல, இவங்க திட்டினாங்க, இது இப்படி நடந்துருச்சு, இது ராங்கா போயிடுச்சுன்னு. ஆனா எவ்வளவு விஷயங்கள் ரைட்டா நடந்திருக்கும். நீங்க ஒரு டிரைவ் போயிருப்பீங்க, ஒரு நல்ல மியூசிக் கேட்டிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு கூட நல்லதா பேசியிருப்பீங்க, ஒருத்தவங்க யாரோ உங்களை நல்லதா பாராட்டி இருப்பாங்க. இதை பத்தின எதுவும் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகாம, தேவையில்லாத விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம, என் லைஃப் நான் இப்படிதான் வாழ போறேன்னு ஒரு ரூட் மேப் செட் பண்ணி நீங்க அதை நோக்கி போறீங்க. அதுக்கு கிராட்டிடியூட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வே டூ டூ தட். எவ்ரி சிங்கிள் டே நான் ஒரு ஹேபிட்டாக அதை நான் ஃபாலோ பண்ணி என் டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலேயே நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டே வந்து ஹாப்பியாக தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ அதுதான் கிராட்டிடியூட் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள் நீங்கள் எழுதுவீங்க, நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரீங்க, சீட் பண்ணிக்கிட்டே வரீங்க மைண்டில். அதை நோக்கி உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ரெட் கலர் காராகவே தெரியும். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் அந்த கார் மேலே இருக்கா. நிறைய கார்ஸ் போவோம், ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் அது மேலே தான் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வேணும், எனக்கு இந்த மார்க் வேணும், எனக்கு இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னா உங்க மைண்ட் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இத நோக்கி போ, இது பண்ணு அப்படின்றதுக்கு அந்த கிராட்டிடியூட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, சோ இதுக்கு ஏதாவது ஏஜ் கேட்டகரிஸ் ஏதாவது இருக்கா? இந்த ஏஜ்ல இருக்கறவங்க தான், ஏனா இந்த ஏஜ்ல இருந்து பண்ணாதான் அந்த வர்க் ஆகும், இந்த மாதிரி கிராட்டிடியூட்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏனா நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நடக்குது அப்படிங்கும்போது எல்லாராலயும் அது பண்ண முடியும்னு வேற சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கு ஏஜ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்? அதுக்கு ஏஜ் அந்த மாதிரி இந்த கேட்டகரியும் கிடையாது. என்னோட கிளையன்ட் 60 வயசு 65 வயசுல கூட எனக்கு ஒரு கிளையன்ட் இருக்காங்க. அவங்க வந்து கிராட்டிடியூட் எழுதும்போது எழுதுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அதை நம்பவும் இல்லை, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு 3 மந்த்ஸ் அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்ரி சிங்கிள் டே அவங்க எழுதி எனக்கு அனுப்புறாங்க. ஸோ இனிஷியலி பார்த்தா நம்ம அதை நம்ப மாட்டோம். பிகாஸ் நம்ம மைண்ட் எப்பயுமே எவிடன்ஸ் தேடும், இது நடக்காது, இது போகாது, இது வராதுன்னு தான் நம்ம டியூன் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம பிலீவ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அன்லஸ் அண்டில் அதில் ஒரு யாரோ ஒருத்தவங்க அதை சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம மேபி பிலீவ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்றதுனா நான் பண்ணியிருக்கேன், என்னோட கிராட்டிட்யூட் புக் நான் உங்களுக்கு காமிப்பேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணா போதுன்றது தாண்டி நீங்க 10 லட்சம் ஏர்ன் பண்ணணும்னு நான் என்னோட கிராட்டிட்யூட். அதுதான் உங்களோட கிராட்டிட்யூட். அது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏர்னிங்ல சொல்றேன், பீஸ்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கலாம், ஒரு டிராவல் பண்றதா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் துபாய் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் லாஸ்ட் இயர் எழுதியிருந்தேன், இந்த வருஷம் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீங்க அதை நோக்கி நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, ரைட்? பிகாஸ் 15 விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. 10 விஷயம் இருக்கு, 10 ஊருக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஈஸி. ஸோ அது மாதிரி கிராட்டிடியூட்ல எழுதும் போது நீங்க ஒரு 10 விஷயத்த நீங்க பின் பாயிண்ட் பண்ணி எடுத்துருவீங்க. இந்த 10 விஷயம் தான் எனக்கு வேணும், இது மட்டும் நான் இப்போதைக்கு யோசிக்க போறேன்றத நீங்க டெய்லியுமே உங்க மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஸோ அதுக்கு ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது. யார் தான் லைஃப் மாறணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து பிலீவ் பண்ணி இது நடக்குதோ இல்லையோ பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கிராட்டிடியூட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஆக்சுவலே கிராட்டிடியூட் எழுதணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபார்மட்ஸ் இருக்கு, எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ ரெண்டு விதமா நீங்க கிராட்டிடியூட் எழுதலாம். நீங்க மார்னிங் வந்து கிராட்டிடியூட் எழுதலாம். தட் மீன்ஸ் உங்க டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இல்ல நீங்க ஒரு பர்சனை மீட் பண்ண போறீங்க, இல்லைனா நீங்க ஒரு செக் வாங்க போறீங்க, எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க தேங்க் பண்ணி மார்னிங்கே எழுதலாம். ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தட் ஐ ஹவ் ரிசீவ்ட் மை செக் டுடே, அந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் எழுதலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தோ, நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் தேங்க் பண்ணி இன்னைக்கெல்லாம் லைஃப்ல இந்த விஷயம்லாம் நடந்தது, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல், இன்னைக்கு நான் ஒரு
ஒரு மீட்டிங் போனேன், அது சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு 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 ஒருத்தரை பார்க்க போனேன், பட் இட்ஸ் நாட் லைக் நான் நினச்சமா நடக்கல, பட் ஐ காட் அ லேர்னிங் ஃப்ரம் தட். அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ராசஸ் தான், ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் தட் இட் ஹஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படி எழுதுனீங்கன்னா ரெண்டு விதமாக, மார்னிங் ஆர் நைட் ஏதோ ஒரு டைம் நீங்கள் எழுதுனீங்க. ஆனால் எவ்ரி சிங்கிள் டே எழுதணும், நாலு நாள் எழுதிட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி பத்து நாள் கழிச்சு எழுதுது, அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி சிங்கிள் டே எழுதுனீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு எழுதுனீங்கனாலே உங்கள் லைஃப்ல வந்து விஷயங்கள் மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம கிராட்டிடியூட் எழுதும் போது இப்போ தேங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் கொடுத்ததுக்கு கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறோம். நமக்கு வேணுங்கிற விஷயத்தை எப்படி நம்ம எழுதுறது, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ வேணுன்ற விஷயம் நம்ம ரெண்டாதான் சொல்றேன், ரெண்டு மார்னிங் நைட் எழுதுற மாதிரியே இன்னொரு ரெண்டு விஷயமா இருக்குது. முடிஞ்ச விஷயங்கள், நேத்து நடந்த விஷயங்களுக்கு தேங்க் பண்ணி எழுதலாம். இன்னொரு விஷயம் இனிமேல் நாளைக்கு வேணுன்றதை இன்னைக்கு நீங்க விஷுவலைஸ் பண்ணி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த காரை நீங்க வாங்கிட்ட மாதிரி யூ ஹேவ் டு விஷுவலைஸ் அண்ட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தட் ஐ பாட் திஸ் கார் டுடே, இன்னைக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போன்னா நீங்கள் அது வேணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி, அப்போ எப்படி பிரியா நான் வந்து என்கிட்ட 10,000 தான் இருக்குது, நான் வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அது எப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படி நடக்குமான்றதை பற்றி நீங்கள் ஹவு அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எழுதுங்க, பிலீவ் பண்ணி எழுதுங்க, அது எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, பட் யூ வில் கெட் இட். ஸோ பிகாஸ் அவள் நம்ம மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நான் இதை பண்ணாமல், இதை அச்சீவ் பண்ணாமல் இதை நான் சொல்ல முடியாது. இதை நான் பண்ணி, நான் அச்சீவ் பண்ணி, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எங்கே நிற்கிறேன், ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ விஷுவலைஸ். நான் என்ன யோசித்தேன், என்ன நம்பினேன், அதுதான் நடந்தது. ஸோ இந்த குவஸ்டின்ஸ்கிட்டே நம்ம எப்பவுமே இருப்போம். இது நடக்குமா, போகுமா, வருமா, இதுதான் ஃபன்னு காமெடி, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை நீங்களால் பண்ணவே முடியாது. பிலீவ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று தேங்க் பண்ணி எழுதலாம், இன்னொன்று நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இதை நீங்கள் சொன்னீங்க, டைம் பீரியட் எல்லாம் கிடையாது, அண்ட் யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட வரவங்களில் யாராவது இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காங்களா, அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பாக என்னோட கிளைண்ட் எல்லாருக்குமே நாங்கள் கிராட்டிடியூட் எழுத சொல்லுவோம். கிராட்டிடியூட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் பண்ண சொல்கிறது. பிகாஸ் இது வந்து ஒரு சீடிங் மாதிரி தான். உங்கள் மைண்ட் நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் எல்லாமே யூ டிசர்வ் எவ்ரி திங் அப்படின்றத எது மூலியமாக சொல்லுவோம்னா கிராட்டிடியூட் மூலியமாக தான் சொல்லுவோம். நீங்கள் 90 விஷயம் வந்து நடக்காத விஷயங்கள்லாம் ஃபெயிலியரை பற்றியே உங்கள் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம் 90%. பட் ஆனால் ஒரு 10% தான் நல்ல விஷயங்களை யோசிக்கும், அது ரொம்ப கம்மி தான், ரேர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 90% நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது த்ரூ கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் எழுதும்போது நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் எழுதும்போது யூ வில் பிகேம் காம் அண்ட் பீஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு பாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்க இடத்துல யூ நீட் அ பாஸ், கொஞ்சம் பொறுமையாக என்ன வேணும், என்ன என்ன ரேஸில் ஓடுறது மேட்டர்ஸ் இல்லை, உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் அதில் வின் பண்ண போகிறீங்களா, ஃபஸ்ட் வர போகிறீங்களா, செகண்ட் வர போகிறீங்களா, தட் யூ ஹேவ் டு டிசைட். அதுக்கு யூ நீட் அ பாஸ். அந்த பாஸ் வந்து உங்களுக்கு இந்த கிராட்டிடியூட் டெய்லி உங்களுக்கான அந்த 5 to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப் கொடுக்கும். ஸோ என் கிளைண்ட் நான் கிராட்டிடியூட்லேருந்து தான் உங்களோட செஷன்ஸே ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எழுதிட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை போடுவாங்க, இது நான் வாய்ப்பே இல்லை, பட் நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்காக எழுதாதீங்க, எனக்காக எழுதுங்கன்னு சொல்லுவேன். இது நம்பவே முடியுது, எப்படி நடக்கும் எப்படி அப்படின்னா, எல்லாரும் எழுதிட மாட்டாங்களா, எல்லாரும் வந்து இதை பண்ணிட மாட்டாங்களா, அப்போ எல்லாரும் நான் கேட்குறேன், எல்லாருமே எல்லாத்தையும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாருமே எழுதுனாங்கன்னா நடக்கும், பட் எல்லாரும் எழுதுவாங்களா? பட் சில பேருக்கு மட்டும் தான் எனக்கு வேணும்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஸோ யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு நடக்கும், ரைட்? நீங்கள் எழுது, மற்றவங்களுக்கு நடக்குதா நடக்கலையான்னு மேட்டர் இல்லை, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, நடக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பில் நான் ஒரு விஷயம், இந்த ரிங் வந்து நான் நினச்சேன் கிடச்சிது, என்னன்னா இந்த வந்து நான் ஒரு வீடு வாங்கணும் நாங்கள் ஆசைப்படுவோம், இன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எங்கேயா ஷேர் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பட் ஆனால் அது ஒரு நாள் நடக்காது, ஒரு 6 months to 1 year கண்டிப்பாக எடுக்கும், பட் ஆனால் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு செஷனாக எனக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பாக வந்து என்னோட லைஃப்பில் வந்து இந்த கிராட்டிடியூட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ் வந்தது அப்படின்றது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது, அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். அது என்றைக்கு நடந்தாலும் சரி, பட் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.